கொடுத்திருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா கனவை பொய்யாக்குவது நனவு. நனவை பொய்யாக்குவது எது? திருப்பியும் படிக்கிறேன் தலைப்பை. கனவை பொய்யாக்குவது நனவு, நனவை பொய்யாக்குவது எது? கனவு எப்படி பொய்யா போகுது? கனவுல வந்து எங்கேயோ பிக்னிக் போறோம், இருட்டி போயிடுது, திடீர்னு இருட்டி போயிடுது, பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள பயம் வர்றது தெரியும் கனவுல. ஐயோ டைம் ஆயிடுச்சேன்ற மாதிரி பயம் வரும், உடனே பார்த்தீங்கன்னா இருட்டு போயிருக்கும். உடனே வந்து எதிர்க்க நிக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே தெரியாத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து போங்க சேர்ந்து போங்கன்னு அப்படி இப்படின்னு பேசுற மாதிரி அந்த ஃபீலிங் முதற்கொண்டு பய ஃபீலிங்லேருந்து துணையை தேடுவது, இன்னொருவர் கையை பற்றி கொள்ளுவது அப்படின்றது போல எல்லாம் நுணுக்கமா தெரியும். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு புலி கத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்த உடனே எல்லாரும் கோலம் நடுக்கம் வர, இதெல்லாம் யாருக்கு? ஒரே ஒரு மனித மனம் வந்து கனவு கண்டு கொண்டிருக்கின்றது. அந்த காட்டு சூழ்நிலையையும் அந்த பிக்னிக் சூழ்நிலையையும் அந்த பயங்களையும் அந்த புலி கத்துதலையும் அதை கண்டு அப்படியே பயந்து நிலை குலைதலையும் அத்தனைமா இருந்து தடால் என்னாவது முழிப்பு வந்தது. முழிப்பு வந்து பார்த்தா ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கோம், வேத்து கொட்டுது. பகல் கனவா இருக்கலாம், ராத்திரி கனவா கூட இருக்கலாம், சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கு. இப்படி வந்து ஒரு மாயாஜாலம், பிரபஞ்சமே மாயாஜாலம். அந்த மாயாஜாலத்துல நாம் பிறந்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருப்பது நம் மனத்தில். அந்த மனம் வந்து இந்த மாதிரி கனவு கண்டு அதுல பயம் வரும்பொழுது வெகுண்டு இங்கு வருவதும், இன்பம் வரும்பொழுது அதுலேயே அப்படியே நன்றாக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதுலேயும் அப்படியே மூழ்கி போதலும். இங்க நனவு கொஞ்சம் கூட அதுக்கு வித்தியாசம் அல்ல. அங்க வந்து என்னமோ ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல வந்துட்டு போன மாதிரி இருக்கு. எங்க கனவுல பிரைவேட் வீடியோ, அது பிரைவேட்டா நம்மளுக்குள்ள பாத்துக்கிறோம். அது ஒன்னு, ஒரு மனித மனம் வந்து படுத்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவரை பத்தி கூட படுத்துக்கிட்டு இருக்கிறவர் கனவு காண்பார். அவர் செத்து போயிட்டா மாதிரி கூட கனவு காண்பார், பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறவர். என்ன வேணா இங்க நடக்கும், ஏன்னா எல்லாமுமே போய் மனந்ததே போய். அதனாலதான் தமிழ்நாட்டுல உள்ள கடப்பான்ட்டாங்க, அது ஒரு வினைச்சொல். சரி, இப்படி அங்க அப்படி போயிடுது. இது நனவு வந்து காப்பாத்துது, அதனால கனவு மறைஞ்சு போய் கனவை பத்தி முழு ஞாபகம் கூட வராம அப்பா நல்ல வேலை தப்பிச்சேன் பொழைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நம்ப மாட்டேன்றோம். கனவை நம்புறது இல்லை, ஏன்னா இங்க வந்து ஸ்தூலமா உயிரோட ரத்தம் சதையோட அனுபவங்கள் நிஜமாவே சாப்பிடுற மாதிரி, நிஜமாவே பிக்னிக் போற மாதிரி, நிஜமாவே கல்யாணம் ஆற மாதிரி, நிஜமாவே குழந்தை பெற்றுக்கிற மாதிரி, நிஜம் 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 அப்படின்னு நம்ப வைப்பது நான் பாவம். சோ இந்த நனவும் வந்து அது விழி அதிலிருந்து விழிக்கிற ஒரு தருணம் வரும். அந்த தருணம் வருவதற்கு விழிப்பு நிலையில் பிறந்தவனாக நினைப்பு வாழ்பவன் தனக்குள்ள நின்றாதான் அவனுக்கு வந்து அந்த தருணம் வரும். தனக்குள்ள நிக்காம அவன் தான் உடம்பு ஆரோக்கியத்தையும் தன்னுடைய பணம் செல்வாக்கு புகழ் சமூக அந்தஸ்து குடும்பத்தில் இருக்கிற பலம் உறவு பலம் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருந்தது என்ன இருக்கும், பொய் தொடர்ந்து வந்து மெய் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாமே பொய், ஒரு உடம்புல ஒரு நான் இல்ல, ஒரு எண்ணத்துல ஒரு நான் பாவம் இல்ல, ஒரு உணர்ச்சியில ஒரு நான் பாவம் இல்ல. எங்க ப்ரூவ் பண்ணது? ஆயுரகம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. உன்னோட குடும்பம் கிடையாது, நீ கிடையாது, அப்புறமா உன் குடும்பம் கிடையாது, நீ வந்தாதான் உன் குடும்பம் எல்லாம் உன் உணர்ச்சியில வருது. எல்லாம் ஆயுரகத்துல இல்லாத இருந்தது, ஒரு படம் ஓட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் ஒவ்வொரு கனவு நிலையிலையும் படம் ஓட ஆரம்பிக்கின்றது. கனவு பொய் பொய்த்து போய் விடுகிறது நனவின் மூலமாக. நனவை பொய்க்கிறதுக்கு யார் வர்றது? நனவுல சத்தியமா நினைக்கிறவன், சத்தியமா நினைக்கிறதே வந்து உடஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பேர்தான் அனுபவங்கள். எதுவும் உண்மை அல்ல, வாழ்பவனே உண்மை அல்ல. அவன் நானை சத்தியமாக்குறது அதனுடைய உபகுறுப்பான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில வந்து சத்தியமாக்கிட்டே இருந்தானா, அது உடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நீர்க்குமிழி உடஞ்சி 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 போய்கிட்டே இருக்கும். உணர்ச்சிகள் எல்லாம் என்ன ஆகும்? சேலஞ்ச் பண்ணப்படும், எதிர்த்து தகர்க்கப்படும். இது சம்பவங்களால என்ன எதுவும் உண்மை இல்லை.
அதனால வந்து அவன் நாளை வந்து பார்க்காத வரைக்கும் அதுக்கு ஆன்மீகத்தை வெளியிலேயே வச்சுக்கிட்டு வேற நடந்துகிட்டு இருக்கு. ஆன்மீகம்னா என்ன? கடவுள்ன்றவர் வந்து வெளியில இருக்கிற ஒரு பெயர் சொல். விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு மனத்துல உத்திகளாலேயும் பலவிதமான சடங்கு ஆச்சாரங்களாலையும் செய்யப்பட வேண்டியதுன்ற மாதிரி வெளியில வச்சிருக்காங்க. பட் இவனே அது யாரு? அந்த நான்பாவமே கடவுள் தான். எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல விழிப்பு நிலையில அது அவலமா வெளியில வேற வச்சு எல்லாம் உடைக்கப்படணும். எல்லா நீர்க்குமிழும் உடைக்கப்படும் பொழுது, நிர்கதித்துவம் வரும் பொழுது, அவன் யாருதான் இங்க உண்மை, என்னதான் உண்மை இங்க அப்படின்னு அவன் தவிக்கும் பொழுது, சரணாகதி பாவம் வரும் பொழுது, அப்ப அவனுக்கு தகுந்த உபதேசமயமாக இப்படி 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 இப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்டா விளக்கறதுக்கு ஒரு குருவும் சித்திப்பார். அவனுக்குள்ள பக்குவம் வந்துடுச்சுன்னா கடவுளை தாங்குற பக்குவம், தன்னுடைய பொய்மையை உணர்ற பக்குவம், அதை எதிர்த்து அதை அழிக்கிற பக்குவம், இது வந்துடுச்சுன்னா அங்க உபதேசமும் வர ஆரம்பிச்சிடும், குருவும் வர ஆரம்பிச்சிருவார். கைகாட்டி உள்ள ஐஷன் போய் உள்ள கடக்க வச்சு உள்ள இருக்கிற ஆழ உறக்கம் தான் அந்த விழிப்புணர்வும் உனக்கு வரணும். அப்படின்னா என்ன? பொய்ன்றத பொய்ன்னு நீ உணரணும். இதுதான் வந்து, அது ஒண்ணுதான் வந்து இந்த நனவு வந்து பொய்யாக்கும். உண்மையான நனவு இது ஆழ் உறக்கத்துல இருக்கிற எல்லையற்ற தோன்றாத உதியாத நீங்காத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு ஆழ் உறக்கம், அவ்வளவுதான். அங்க நீங்க பிறந்தவரே இல்லை, ஆனா அது பொய்யா கிடக்கு, அது இல்லாமயே போயிட்டு இருக்கு இங்க விழிப்பு நிலை உலகத்துல. அதை சொல்லுவாரும் இல்லை, ஆனா இங்க உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால சதா சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டு சதா உள்பாவத்துல 24/7 முள் நின்று உள்ள புத்தி மனம் அகந்த எல்லாத்தையும், உன்னோட பவர் ரொம்ப இல்லை, தூங்க போயிட்டேன்னா எல்லாரும் ஓடி போடுறீங்க, இல்லவே இல்லை. எழுந்த பிறகுதான், அகந்த எழுந்த பிறகுதான் என்னுடைய புத்திக்கு எல்லா விதமான தகுதிகளும் வந்த மாதிரி பிஸியா இருக்கேன், பட் உண்மையில இல்லை. இன்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்புக்கு மாத்திரம் இல்லாம போவேன், ஆனா நீங்கள்லாம் திருப்பி எந்த உடம்புல முழிப்பீங்கன்னு தெரியாது. இப்படியும் வந்து இது ஒரு மாயாஜால பிரபஞ்ச மனம் நானுமாக என்னுடைய உபகுரூப்புமாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு விழித்துக் கொள்வது எதுக்கு? பொய்யுக்கு விழித்துக் கொள்வது. அதுக்குதான் இந்த மனுஷன் மனுஷன் படம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலே போட்டிருக்கோம். அகந்தை உருவழித்து ஆன்ம உணர்வில் விழித்தல், ஆன்ம உணர்வுக்கு விழித்தல். பாத்தீங்கன்னா ஆழ்வுறக்கம் ஆதார நிலை, அது பிரபஞ்சத்தினுடைய ஆதார நிலை. பிரபஞ்சமே இல்லை, ஆனா பிரபஞ்சத்துல தோற்றம் கொண்டுள்ள அணுத்துகள்கள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ல இருந்து விசைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும்னா அவைகளுக்கு இருப்பே இல்லை, சூரியன் வரைக்கும் இருப்பில்லை. பொய்மைன்றது அவைகள் உணர்வதற்கு தனியாக பாஷை கொண்ட மனம் இல்லை. நம்மளுக்கு இந்த பாஷை கொடுக்கப்பட்டிருக்கு, வேற்று கிரகவாசிகளுக்கு கூட கொடுக்கப்படல. நம்மளுடைய பாஷை மூலமாக இங்க வந்து மெய்ஞானிகள் இங்க வந்து இந்த பூமியில அவதரிச்சு வாழ்ந்து வந்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பேர் ஆன்ம ஞானம்னு பேரு, மெய்ஞானம்னு பேரு. அது உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, உங்க கையில மொபைல்ல வந்து உள்ளது. அதனால அதை பாருங்கோ, இதெல்லாம் கேளுங்கோ. உண்மையான உணர்வுக்கு, ஆழ்வுறக்கம் உணர்வுக்கு விழித்துக் கொள்வதற்காக சும்மா இரு சொல்லற சொரூபமாய் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். தாத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உடனே எந்த சடங்கு ஆச்சாரம் வேண்டாம், தியானம் வேண்டாம், இது தியானம் கிடையாது, வெறும் கண்ணை மூடிட்டு பாத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 சிட்டிங்லயே பெரிய குவாண்டம் டிரான்ஸ்பர்மேஷன் உங்ககிட்ட வரும், மலரும். அதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை பண்ணுங்க. சின்ன குழந்தைகள் 10-14 வயசு வரைக்கும் இருக்கிறோம், காத்தால 1/2 மணி நேரம், நைட் 1/2 மணி நேரம். மற்றவர்கள் பெரியவர்கள் எல்லாம் 14 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் காத்தால 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம் பார்க்க உள் உணர்வு, மெய் உணர்வு, இந்த நானை கடந்துள்ள ஒரு மெய் உணர்வு. ஒட்டு மொத்தமா அந்த மனுஷன் படம் போட்டிருக்கேன் இல்ல, அந்த படத்துல இருக்க அந்த மனுஷன் பூரா அவன் இருக்கிறதே வந்து நான்பாவ உணர்வுல தான், அகந்தை உணர்வுல தான். அந்த தனி உணர்வு பார்க்க பார்க்க பல 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 பலன்னு எண்ணங்கள் விழும், உணர்ச்சிகள் விழும். இது பேர் தான் வந்து உண்மையான மெய் உணர்வுக்கு, உண்மை உணர்வுக்கு, பேரிருப்புக்கு விழித்து கொள்ளுதல். இதை பகவான் ரமண மகரிஷி ஃபர்ஸ்ட் சுழலே கொடுத்திருக்காரு. உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர், உள்ளபடி உள்ளதே எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அது எப்படி இருக்கோ அப்படியே, அது தியானம் பண்றது கூட கிடையாது,
நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது நீயாவே இருந்துட்டு இருக்க. நீ உள் கடந்த பிறகு நீயே கடவுடு. அது ஆழ்ந்த வர்க்கத்துல எல்லாரும் கடவுளர்கள். அதான் வந்து இங்க வந்து அந்த உணர்வுங்கிற பெறணும்னா பொய்கள் விலகினாதான் நம்மளுக்கு இது வந்து புலப்படும். அந்த உணர்வு தான் ஆன்ம விழிப்புணர்வு. அந்த உணர்வுக்கு விழிச்சுக்கிட்டா இந்த நனவுன்ற கனவும் முடிவுக்கு வாழும் பொழுதே வந்துவிடும். அப்பொழுதுதான் வந்து சுரூபத்தில் தோய்ந்திருந்து வாழ்வோம். இது பேர் தான் மெய்ஞானம் அடைதல். இவ்வளவே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த தலைப்பில் சந்திப்போம். காலை நைட்டு படுத்து போறதுக்கு முன்னாடி ரெண்டு வேளையும் பண்ணுங்க. எல்லா சசங்கங்களையும் கேளுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவே.